कच्चिदनंदय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वो नमः आगी यदने ल्मीर च वक्षसि यस्यास्ते हृदये संवित तम नृसींहम अहम् भजे जन्मा यतरतार्थेष्विजस्वराट तेने ब्रह्मय आदि कव मुख्यंति यसूरय तेजो वारिमृद यथ सदा यमस्व सत्यं परं धीमहि तायोस प्रदोष तिग्मा गदा हतांगयो हो क्षतास्रवक ग्राण विविरध्म अन्यवो हो विचित्रमार्गान्स चरतोर जिगिशया व्याभादी इव शुष्मिनो हो दैत्यस्य यज्ञाभयवस्यमाया ग्रहितावाराह तनोर महत्मना काउरव्य मख्याम विमर्दनम दिद्रक्षुरागत Uh, uh, दिदृक्षुः आगात् ऋषिभिः वृतः स्वराट् आसन्न शौण्डीरम् अपेतसाध्वसं कृतप्रतीकारम् विक्रमं विलक्ष्य दैत्यं भगवान् सहस्र सहस्रणीः जगाद आदिसूकरम् आदिसूकरं भगवानुवन्तु சண்டை போடணுங்கிற ஆசை வந்தது அதனால ஹிரண்ய்சனோட வந்து சண்டை போடணும்னு தீர்மானம் பண்ணி அவருக்கு ஒரு சாபமுங்கிறத விள வச்சு அந்த ஜெய விஜயால வந்து ஒரு ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய வந்து இது அவதாரம் எடுக்க வச்சார் இதை வந்து மைத்ரேயர் விதுரருக்கு சொல்லிட்டு வரார் அப்போ அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் பொழுது பிரம்மா முதலிய தேவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் இப்போ ஒரு ஒரு கலக்கம் வந்துருது அவளுக்கு என்ன இப்போ பிரச்சனைன்னா பகவானுக்கு வந்து சண்டை போடணுங்கிற ஆசையில அந்த ஒரு ஒரு மோடுல அவர் போயிட்டாருன்னா அவர் மாட்டுக்கு சண்டை போட்டு இருக்க போறாரு அப்போ உலகத்தினுடைய கதி என்ன ஆகுறது அப்படின்னு கொஞ்சம் கவலை பகவானுக்கு தெரியாதது கிடையாது எதுவும் இல்ல ஆனாலும் இதெல்லாம் ஒரு விளையாட்டு இதெல்லாமும் ஒரு அவனுடைய லீலையில ஒண்ணு அப்படின்னு எடுத்துட்டு பகவான் அங்க அஹ் பிரம்மா இந்த தைத்தியன் அரக்கனை பார்த்துட்டு அவனுக்கு வந்து அவனுடைய அஹ் வீரம் கொஞ்சம் கூட குறையல்ல பயமே இல்ல அபேத சாத்வசம் இந்த ஹிரண்யாட்சனுக்கு கிருத பிரதீகாரம் திருப்பி திருப்பி பதிலடி அடிச்சுன்னு இருக்காமா என்ன முயற்சி செய்தாலும் விக்கிரமம் ஆகார்க்க விக்கிரமம் அவனுடைய விக்கிரமத்தை போக்க முடியாத வெடிக்கு இருந்த அந்த தைத்தியம் விலக்கிய அந்த அரக்கனை பார்த்துட்டு ஆஹ் அஹ் இவர் சொல்றார் பிரம்மா வந்து ஆதி சூக்கரமான వరాహమూర్త యజ్ఞవరాహమూర్త నారాయణర్ట పేసరర్ బ్రహ్మ ఉవాచ ఏషతే దేవ దేవా అఘ్రిమూలముపేయూషాం విౌరభేయ అనాగసాం ఆగస్కృత్ భయకృత్ దుష్కృత్ అస్మద్రాద్ధవర అసూర అన్వేషన్ అప్రతిరన్ అటతి కంటక இங்க வந்து ரிஷிகளோட சேர்ந்து அங்க வந்து நிக்கிறார் பிரம்மா எல்லாரையும் கூட்டம் கூடிண்டு வந்து அங்க நிக்கிறார் நீங்க மாட்டுக்கு சண்டை போடாதீங்க அவர்கிட்ட வந்து கொஞ்சம் எடுத்து சொல்றதுக்காக இங்க வந்திருக்காரு ஹே தேவ அஹ் பகவான பார்த்து அஹ் வராக மூர்த்திய பார்த்து ஹே தேவ அஸ்மதிராக வரஹ சோ இந்த அசுரனானவன் இவர்களுக்கெல்லாம் ஒரு ஆகஸ்கிருத்து அதாவது இங்க தன்னோட கூட இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் ஒரு பாபத்தை செய்யக்கூடியவன் பண்ணுகின்றவன் கெடுதலை செய்யக்கூடியவனாக இந்த அசுரன் உலகத்துக்கே ஒரு முள்ளு மாதிரி அவன் இருக்கான் அப்படிங்கிற அந்த இன்ட்ரடக்ஷனை இங்க கொடுக்கிறார் ரெண்டு ஸ்லோகத்துல சேர்த்து வரும் ஒரே ஆஹ் சென்டென்ஸா ஹே தேவ ஏஷா தோ இவன் இருக்கானே ஏஷஹா அசுரஹா இந்த அசுரனானவன் அஸ்மத் அஸ்மத் எங்கள்டேந்து அதாவது அடைஞ்சிருக்க கூடிய ஒரு வரத்தை கொண்டவனாக இருக்கிறான் சோ பிரம்மா தான் அந்த ஹிரண்யாட்சனுக்கு வரத்தை கொடுத்துருக்கார் இருந்து வரம் வாங்கிட்டு இருக்கான் இவன் சோ அஸ்மத் ராத்தவரஹா அசுரஹா ஏஷஹா என்ன பண்றான் அப்படின்னா தே தேவானாம் தே அங்கிரி மூலம் உபேயுஷாம் உன்னுடைய திருவடியை அடைந்தவர்களான இந்த தேவர்கள் அதாவது ஒரு பக்கம் அசுரன் இருக்கான் அவன் வந்து கெடுதல் எல்லாம் பண்றான் யாருக்கு கெடுதல் பண்றான்னா ஒன்னு ஆசிரியச்சு இருக்கக்கூடிய ஜனங்கள் இவா இவர்களுக்கு வந்து அவன் கெடுதல் பண்றான் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்றாரு இங்க பிரம்மா ஏ வைஸ் பவுண்ட் டு ஹெல்ப் தெம்ம இந்த க்ஷணம் அந்த அசுரனை கொல்லணும் அதுக்குண்டான ரீசன்ஸ பிரம்மா வந்து கரெக்டா அங்க எடுத்து வைக்கணுமோ இல்லையோ அதனால ஏஷஹா தோ இங்க கண் முன்னாடி நிக்கிறானே இவம் இந்த அசுரன் தே அங்கிரி மூலம் உபேயுஷாம் தேவானாம் விப்ராணாம் சௌரபேயீனாம் பூதானாம் அனாகசா அப்படின்னு வரணும் சோ தே அங்கிரி மூலம் உன்னுடைய திருவடியை உபேயுஷாம் அடைந்தவர்களான தேவர்கள் ாம் பிராமணர்கள் அதுக்கப்புறம் அனாகசாம் பூதானாம் பாபமே செய்யாத இருக்கக்கூடிய இந்த பூதானாம் பூதராசிகள் சௌரபேயானாம் பசுக்கள் சுரபியினுடைய வம்சத்துல பிறந்த பசுக்களை பத்தி சொல்றாருங்க சௌரபே யீனாம் அப்படின்னு சௌரபே சுரபி அஹ் ஆர் சுரபி வந்து காமதேனுவனுடைய பெண்ணு அல்லது காமதேனுவுக்கே சுரபின் பசுமாடுகளுக்கும் தேவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் அநாகசாம் பாபமே செய்யாத எல்லா விதமான பூதராசிகளுக்கும் இவா எல்லாரும் என்னன்னா ஒன்னா அண்டி இருக்கா தே அங்கிரி மூலம் உபேயுஷாம் பகவானுடைய திருவடியை அண்டி இருக்கக்கூடிய இந்த தேவன் முதலிய ஜனங்கள் தேவன்ல இருந்து ஆரம்பிச்சு பசுமாடு வரையில் பாபமே செய்யாத பூதராசிகள் வரையில் எல்லாமே இப்ப என்னாச்சு அவர்களுக்கு இவன் இந்த அசுரனானவன் எங்கிட்டேந்து வர வாங்கிண்டு ஆகஸ்கிருத்து அவளுக்கு ஒரு பாபத்தை செய்கிறான் சோ ஆகஸ்கிருத்துன்னு விருத்தைவ அபராத ஆரோபக்ககா சும்மாவானும் அவ பேர்ல ஒரு குத்தன் சொல்றான் அதாவது அவ பேர்ல ஒரு அபராதத்தை பண்றான் மே இல்ல அவன் எனக்கு தப்பு பண்ணான் அதனால நான் தப்பு பண்ணேங்கிறது கிடையாது சும்மாவானும் போயி இவன் வந்து தப்பு பண்ணாதவா பேர்ல இவன் ஒரு அபராதத்தை பண்றான் தட் இஸ் இவன் அவளுக்கு துன்புறுத்துறான் எந்த ஒரு காரணமும் இல்ல அவனுக்கு அதனால ஆகஸ்கிருது பயக்கிருது ஐயோ எப்ப வருவானோன்னு தெரியாதேன்னுட்டு பயந்துட்டு இருக்கா தப்பு பண்ணவான்னா பயப்படலாம் தப்பு பண்ணாதவா கூட பயப்பட வேண்டிய ஒரு கட்டாயமா வந்துருது இந்த இடத்துல ஏன்னா தப்பு பண்ணாதவா பேர்ல கூட அவன் வந்து பாயறான் அதனால அகஸ்கிருத்து ஆகஸ்கிருத்து கெடுதலை செய்யக்கூடியவன் சோ இப்ப இந்த அபர் அபராத எப்படி ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்றாருன்னா விருதைவ அபராத ஆரோபக பண்ணாதவா பேர்ல பண்ணினா மாதிரி அவன் வந்து தப்ப புகுத்தரான் ஃபால்ஸ் அக்யூசேஷன் பண்றான் அதுக்கப்புறம் தத்பரிஹாராய பிரவுத்தம் பயக்கருது அந்த ஃபால்ஸ் அக்யூசேஷன் பண்ணிட்டு நான் உன்னை விட்டேன் நான் பாருன்னு வரும் பொழுது த்ரெட்டன் பண்றான் பயம் வருது ஜனங்களுக்கு பீதம் ஞாத்தவா துஷ்கிருத்து ஆஹ் பயந்து விட்டான்னா இப்போ நம்ம வந்து அவனை அடிக்கலாமோ மோல்லியோன்னு ஹிரண்யாக்ஷன் அவ பேர்ல அடிக்கிறான் சோ துஷ்கிருதுங்கறது அர்த்த பிராணாதி அர்த்தா இத்தனை பண்றான் அந்த அவனுடைய தப்புகளை வந்து இங்க சுட்டி காமிக்கிறார் பிரம்மா சோ முதல்ல இல்லாத தப்ப அவன் மேல ஆரோபம் பண்ணி சொல்றான் இரண்ய்சன் இந்த தேவர்கள் முதலியவர்கள் எல்லோருக்குமே அடுத்தது இவன் வந்து இல்லாத தப்ப சொல்லிட்டானே இத எப்படி நம்ம பரிகாரம் பண்றதுங்கிற ஒரு பயம் இருக்கும் பொழுது பயந்துட்டான்னு தெரிஞ்சுண்டு அவளுக்கு கெடுதலை பண்றோம் அர்த்தம் அதாவது செல்வம் பிராணம் இதை எல்லாத்தையும் பிடுங்கிறான் கொல்றான் வேற ஒன்னும் இல்ல அஸ்மத்ராத்த வரஹ என்ன பண்றது எங்கிட்ட இருந்து வரத்தை வாங்கின்றிருக்கான் இந்த அசுரன் இப்ப என்ன அன்பேஷன்னு ஆஹ் அப்ரதிரதா லோகான் அன்பேஷன்னு இந்த உலகம் பூரா அவன் வந்து தேடிட்டு இருக்கான் யாருக்கு தேடுறான்னா பிரதிரதம் அவலோக என்ன தனக்கு உகந்ததாக ஒரு எதிரி இருப்பானா கிடைப்பானான் அவன் லோகான இந்த உலகங்களை எல்லாம் தேடி வரா தேடி வரும்பொழுது அப்பிரதிரதா அவனுக்கு எதிராளி யாருமே இல்லாத காரணத்தினால பிரதிபக்ஷ சூன்யகா சோ அவனுக்கு எதிராளி இல்லாத காரணத்தினால சன்னு அடதி இந்த உலகத்தை வந்து அவன் சுத்தி வர்றது என்னன்னா அட்டத்தீன்னா ரோமிங் எல்லா இடத்துலயும் அவன் சுத்துறது கண்டகா பூத்வா ஒரு ஒரு முள் மாதிரி இந்த உலகத்துக்கு அவன் இருக்கான் துன்புறுத்தின்டே இருக்கான் இஃப் தெர் இஸ் அ தான் இந்த சைடு அது வந்து கண்டினியூஸா உருத்தின்னு இருக்குமோ இல்லையோ அதை வந்து எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க அது மாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கு உள்ள அப்போ அது என்ன அது உறுத்தின்ண்டே இருக்குமோ இல்லையோ அந்த மாதிரி இவன் வந்து உலகம் பூரா சுத்தி வரா தனக்கு வந்து சரியான ஒரு எதிராளி வேணுங்கிறதுக்காக ஆனா சுத்தி வந்தும் அவனுக்கு ஒரு எதிராளி இல்ல பிகாஸ் நோபடி இஸ் ஏபிள் டு ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் ஹேம் யாருமே அவனுக்கு முன்னாடி நிக்கலேன்னா பிரதி பிரதிரதன்னா எதிராளி சோ அப்ரதிரதா எதிராளியே இல்லாதவனாக உலகத்துக்கு ஒரு முள் போல அவன் சுத்தின் இருக்கான் ஏஷத்தே தேவதேவானாம்

குழந்தை வந்து இன்னசென்ட்டா ஏதோ அஹ் பண்ணும் தெரியுமோ இல்லையோ விளையாடுன்னு இல்லையோ அந்த மாதிரி நீ இவனை விளையாட விளையாடாத அப்படின்னு பகவான் கேட்டுக்கிற மா ஏனம் ஆக்ரீட இவனை வச்சுண்டு நீ விளையாடாத ஏனம் ஆக்ரீடன்னு இவனுடன் கூட விளையாடாதே உம் ஆக்ரீடைய இத்தியர்த்தா இவனை வச்சுண்டு விளையாடாத ஏனென்றால் அவன் வந்து மாயாவி பெரிய மாயா மாயைய கையாள்றவன் அவன் அதாவது மெஜிஷியன் மாதிரி அவன் வந்து பல மாயைகளை வந்து கையாள்றான் திருப்தம் ரொம்ப அகங்காரத்தோட இருக்கான் நிரங்குஷம் அவனுக்கு ஒரு துரப்பே இல்லை எந்த ஒரு அங்குஷத்தினாலையும் அவனை வந்து அடக்க முடியாதுன்னு அர்த்தம் அந்த இது வந்து அங்குஷம்ங்கிறது யானைப்பாகன் வந்து யானையை அடக்குவதற்காக வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கோலுக்கு வந்து அங்குஷம்னு பேரு அது அந்த மாதிரி யாராலையும் அவனை அடக்க முடியாதபடிக்கு அவன் திரியறான் அப்படி இருக்கக்கூடியவன் நிரங்குஷகா அசத்தமக அசத்துங்கிற ஒரு ஒரு கேட்டகரி எடுத்தோம்னா அதுல தமஹா சூப்பர் லேட்டிவ் போட்டு சொல்றார் இஸ் த வர்ஸ்ட் அமங் த வர்ஸ்ட் சோ அசத்தமகா அவன் ரொம்ப ஈவில் பர்சன் அவன் துஷ்டன் அவனை வச்சுண்டு ஒரு குழந்தை எப்படி ஒரு ஒரு பாம்பை வந்து பிடிச்சுண்டு ஆட்டுமோ அந்த மாதிரி நீ வந்து விளையாடாத பாம்புன்னு தெரியாத ஒரு குழந்தை எப்படி விளையாடுமோ அல்லது பாம்புன்னு பயம் இல்லாதன்னு எடுத்துக்கணும் இந்த இடத்துல ஏன்னா பகவானுக்கு அவனை பத்தி தெரியும் ஆனா அவனுடைய உண்மையான சுரூபம் என்னங்கிறது தெரியுங்கிறதுனால பகவானுக்கு அதுல ஒண்ணும் பயம் கிடையாது அதனால இங்க வந்து பாலவது வேதாந்திய கூட நம்ம வந்து பா பாலோன்மத்த ஜட உண்மத்த பாலவத்துங்கிற மூலயம் அவள் வந்து பாலவத்துன்னு அந்த இன்னசென்ஸ் தே டோன்ட் நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் இது வந்து நம்மள அடிக்குமா அடிக்காதா இது வந்து நல்லதா கெட்டதா அதெல்லாம் தெரியாது அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தையை போல பாலவது யதா ஆசே விஷம் உத்திதம் பாலவது ஹே தேவ ததா மா கிரீட வையதிகரணம் அதாவது எதா உத்திதம்னா குபிதம் கலக்கத்தோட இருக்கக்கூடிய அதாவது சீர்ற ஆசி விஷம் பாம்பு ஆசி விஷம்னா ஆசீன பல்லு பல்லுல விஷத்தை வச்சுட்டு இருக்கக்கூடியது ஆசி விஷம்னா சாதாரண சர்ப்பம் இல்ல இந்த நெடுத்துல உத்திதம் நன்ன சீரிண்டு கலம்பக்கூடிய ஆசி விஷம் விஷப்பாம்பை பாலவது ஒரு குழந்த புச்ச ஆகர்ஷணாதீனா கிரீடயதி தத்வது இந்த வாலை புடிச்சு இழுக்கிறது முதலியதெல்லாம் அந்த குழந்தை பண்ணுமோ இல்லையோ அது போல இவனை வச்சுட்டு நீ கொஞ்சம் விளையாடாத அப்படின்னு கேட்டுக்கிறார் பிரம்மா என்னங்கிறதுக்கு ரீசன் அடுத்த ஸ்லோகத்துல இருக்கு ந யாவது ஏஷ வர்தேத சுவாம்பேளாம் பிராப்பிய தாருணஹா சுவாம்தேவ மாயா ஆஸ்தாய தாவத் ஜகி அகம் ஹே அச்சுத தேவ பகவானே

சுவம் வேளாம் பிராப்பிய சந்தியா வேலையை அடைந்து நிஷா ராத்திரி வேலை சந்தியா வேலை தாண்டி அந்த ராத்திரி வரும் பொழுது அவன் ஸ்லோவா அவனுக்கு பலம் ஏறும் அசுரர்களுக்கெல்லாம் வந்து நிஷாச்சார பேரு அதனால அவளுக்கு வந்து ராத்திரியில பலம் ஜாஸ்தி அந்த ராத்திரியில வந்து இந்த ஜபம் பண்றது தபம் தபஸ் எல்லாம் பண்றது மெடிடேஷன் பண்றதுங்கிறது ராத்திரியில பண்ணக்கூடாதுன்னு பேரு அது வந்து ஆசுரிக் குவாலிட்டிஸ நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுனால நம்ம எப்பவுமே சூரியோதயம் ஆகும் பொழுது அதுவும் மத்திய

அதர்வைஸ் வேற எதையுமே ராத்திரியில வச்சுக்கிறது இல்லை ஏன்னா ராத்திரில அந்த ஆசுரி குவாலிட்டிஸ் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகும் அதான் வேளாம் பிராப்பிய தன்னுடைய அந்த அசுர வேளையை அடைந்து தாருணகா ந யாவத்து தாருணகா வர்தேத யாவத் எதுவரையில் அவன் தாருணகா ரொம்பவும் ஒரு ஒரு குரூவலா ரொம்ப ஒரு கொடூரமாக அவன் வளராமல் இருப்பானோ அதற்குள் அப்படின்னு அர்த்தம் சோ யாவது எதுவரையில் தன்னுடைய காலத்தை அடைந்து சுவாம் வேளாம் பிராப்பிய தாருணகா வர்தேத இவன் கொடூரமாக வளர மாட்டானோ அதற்குள் இது சந்தியா வேலைக்கு முன்னாடி நீ வந்து கொண்ணுடுங்கிறதுக்கு சொல்ற அப்போ அதற்குள் சுவாம் மாஸ்தாய தன்னுடைய மாயையை ஏற்றுக்கொண்டு தாவது அதற்குள் அந்த கால பரிமாணத்துக்குள்ள அது அகம் ஜஹி அகம்ங்கிறச்சே அவனை பாப ஸ்வரூபமாகவே சொல்றான் இது பாருங்க அகம் பாபரூபம் ரூபம் பாபத்தினுடைய பர்சானிபிகேஷனா இருக்கக்கூடிய அவனை ஜஹி கொன்னுடு பகவான வந்து மாயை நீ எடுத்துட்டு அவரை கொண்டுடு இல்லைன்னு அவன் வந்து ரொம்ப இன்னும் கொடூரம் ஆயிடுவான் ஏஷா கோரதமா சந்தியா லோக சம்பட்கரி பிரபோ ஊபசர்பதி சர்வாத்மன்னு சுராணம் ஜயம் ஆவக ஏஷா கோரதமா சந்தியா இதெல்லாம் கேட்டுட்டு பகவான் சிரிக்க போறாரு ஏன்னா காலமே அவர் கையில இருக்கு காலத்தை பத்தி அவருக்கு வந்து உபதேசம் பண்றார் பிரம்மா அதுதான் வேடிக்கை பல நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் என்னங்கறத அந்த ஒரு மொமெண்ட்ல மறந்துடும் ஏன்னா வி ஆர் சோ மச் இன் டு அவர் ஓன் கன்சர்ன்ஸ் அண்ட் இது மத்தவாளுடைய ஸ்ட்ரென்த நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது ஏஷா கோரதமா சந்தியா இந்த சந்தியா வேலைங்கிறது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு டைம் இது சம்பட்கரி லோக சம்பட்டுங்கிறது ஒரு அவ்வயம் லோகானாம் உலகங்களில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சம்பட்கரிங்கிறச்ச விநாச கரி விநாசத்தை கொடுக்கக்கூடியது சம்பட் இது அவ்வயம் விநாசே வர்த்ததே அப்படிங்கிறார் சோ சம்பட்ட உலகத்திற்கு ஒரு நாசத்தை கொடுக்கக்கூடியதாக கோரத்தமா ரொம்ப கொடூரமாக இருக்கக்கூடிய சந்தியாவேங்கிறது வந்துட்டு இருக்கு சந்தியான நாட் அதாவது பூர்வா சந்தியா இதுவும் இருக்கு இல்லையா இப்ப சாயம் சந்தியாவும் இருக்கு சாயம் சந்தியா முடியும் பொழுது கோரதமா வேளா வருது அந்த சாயம் சந்தியா வந்து இட் ஷுட் பி ஆஹ் அது அது போதுதான் அவனுடைய இன்க்ரீஸ் ஆகும் அவனுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகும்ங்கிறதுக்காக சொல்றார் லோக சம்பட்கரி கோரதமா சந்தியா ஏஷா இது உபசர்பதி இந்த சந்தியா வேளையானது நெருங்குகிறது உபசர்பதி ஹே சர்வாத்மன்னு சர்வாத்மன் எல்லாருடைய அந்தரியாமையாக இருக்கக்கூடியவரே உங்களுக்கு எங்களுடைய பயம் புரியாதாங்கிறதுக்காக சொல்ற சர்வாத்மன் சுரானாம் ஜெயம் ஆவக தேவர்களுக்கு ஒரு ஜெயத்தை செய் ஆவக சித்திக்க வைக்கணும் நீ அப்படின்னு கேட்டுக்கிறார் சர்வாத்மன் ஜயம் ஆவ அது அபிஜித் நாம யோகோ அகாத் சிவாய மௌஹூ சுஹாம் ஆசு நிஸ்தர துஸ்தரம் இந்த அகாத்துங்கிற அதாவது அபிஜித்துங்கிற முகூர்த்தம் பொயிர் அகாத்துனா கத பிராயகானு ஸ்ரீதர சுவாமி சொல்றாரு அதாவது இன்னும் கொஞ்சோண்டு அந்த முகூர்த்த பாக்கி இருக்குன்னு சொல்றாரு இந்த அபிஜித் முகூர்த்தம்ங்கிறது என்னன்னா அதுக்கு வந்து அந்த இந்த தோஷம் பார்க்க மாட்டா நாளினுடைய தோஷங்கள்லாம் பார்க்க மாட்டா இது மத்தியான வேலையில பன்னெண்டுல இருந்து ஒன்றைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டைம் ஃப்ரேம் அது அதுல அந்த அபிஜித் முகூர்த்தத்துல வந்து மத்தியான வேலையில உங்களுக்கு இது கிடையாது அதாவது தோஷங்கள் பார்க்க மாட்டான் எந்த அந்த நாளினுடைய அந்த லக்ன தோஷம் எல்லாம் பார்க்க மாட்டான் ஏதோ அந்த ஒரு கடைசி நேரத்துல தட் இஸ் அஸ் அ லாஸ்ட் ரிசார்ட் நமக்கு வந்து வேற எந்த ஒரு முகூர்த்தமும் கிடைக்கல டைமும் கிடைக்கல இந்த தேதியில பண்ணணும் சில விஷயங்கள் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்குன்னு சில டைம் ஃப்ரேம்ஸ் வச்சிருக்கோம் நம்ம ஒரு நாள்ல அதுல வந்து ஒரு மூணு முகூர்த்தங்கள் இருக்கு அந்த மாதிரி அது வந்து முதல்ல கார்த்தால கோதூளி நேரம் இஸ் ஒரு அஞ்சரைல இருந்து ஏழு மணி அதாவது மா பசுமாடெல்லாம் வந்து தூசியை கலப்பிண்டு காட்டுக்கு மே மேயறதுக்காக போகும் பொழுது அந்த தூசி எல்லா இடத்துலயும் இருக்கும் பொழுது அந்த மா கோதூளி வந்து ரொம்ப விசேஷமானதுங்கிறதுனால இந்த காலவேளையில கோதூலி நேரத்துக்கு உங்களுக்கு வந்து தோஷங்கள் கிடையாது அதே போல மாடு திரும்பும் பொழுது ஆத்துக்கு திரும்பும் பொழுதும் உங்களுக்கு வந்து கோதூலி அஹ் கலப்பிண்டு வரும் அது அந்த சமயம் அஞ்சரைல இருந்து ஒரு ஏழு அதுவும் ஒரு ஆறுல இருந்து ஏழரை ஏதோ அந்த மாதிரி ஒரு டைம் அது ஆக்சுவலி ராவு காலத்தில் அந்த சண்டே கூட அந்த லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் இஸ் டு பி குட் ஆல்சோ ஸோ உங்களுக்கு அந்த ஃபைவ் தேர்ட்டி டு செவன் கோது நேரம் அது தவிர நடுவுல மத்தியான வேலையில அபிஜித் நேரம்னு ஒண்ணு இருக்கு அத வந்து இங்க எடுத்து காமிக்கிறார் அதுனா இப்பொழுது ஏஷகா மு மௌர்த்திகா யோகா அபிஜித் நாம அபிஜித்ங்கிற யோகம் வந்திருக்கு இந்த சமயத்துல அந்த சமயம் முடிய போவது அகாத் பத்துங்கிறத வந்து ஸ்ரீதர சுவாமி கத பிராயகான்னு எடுத்துட்டு இருக்காரு ஆல்மோஸ்ட் போயிடுத்து இன்னும் கொஞ்சோண்டு மிச்சம் வேலை இருக்கு அந்த அதனால யாவத் முகூர்த்த சேஷா அஸ்தி தாவதேவ சுதுஸ்தரம் ஏனம் நிஸ்தர ஜஹி எவ்வளவுக்கு எவ்வளவு இத்திரூண்டு டைம் இருக்கு இன்னும் பாக்கி அந்த டயத்துக்குள்ள இவனை கொன்னுடு அப்போதான் நல்லது நடக்கும் உலகத்துக்கு சோ சிவாய நஹா சிவாய எங்களுடைய நன்மைக்காக மங்களத்திற்காக நகா சுகிருதாம் சிவாய உன்னுடைய சுகிருத்தான அதாவது ஒன் உன் பேர்ல ஒரு அஹ் ஆஹ் ஒன்ன ஹிருதயத்தில் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் சுகிருத்தினாலே நல்ல ஹிருதயத்தை உடையவர்கள் உன் ஃப்ரெண்டுன்னு இங்க எடுத்துக்கிறதுக்கு பதிலா பகவான வந்து மனசுல வச்சுட்டு இருக்கக்கூடியவர்களான எங்களுக்கு சிவாய சீக்கிரமாகவே துஸ்தரம் தாண்ட முடியாமல் இருக்கக்கூடிய இவனை அதாவது வெல்ல முடியாமல் இருக்கக்கூடிய இந்த இரண்யாட்சனை நிஸ்தர கொன்றுவிடு அபிஜித் முகூர்த்தம் போகிறதுக்குள்ள அப்படிங்கிறார் ஆல்மோஸ்ட் போயிடுத்து சோ இந்த மத்தியான வேலை தாண்டி இன்னும் அவர் மாட்டுக்கு சண்டை போட்டுட்டே இருந்தேன்னா அவனோட பவர் வந்து ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அதனால வேண்டாங்கிற திஷ்டியா துவாம் விஹித்தம் மிருத்யும் அயம் ஆசாதிதா ஸ்வயம் விக்கிரம ஏனம் மிருதே சர்மணி திஷ்டியா நல்லவேளை இவன் என்னன்னா துவாம் மிருத்யும் துவையாபுர காலே விஹித்தம் நிர்மிதம் மிருத்யும் துவம் மிருத்யும் விஹித்தம் மிருத்யும் ஸ்வயம் ஆசாதிதா அவனே ஒன்ன தேடி வந்திருக்கான் உன்னதான் மிருத்யூன்னு அவனே விகிதம் நீ வந்து அவனுக்கு வந்து மிருத்யுவை கொடுக்கப்பட வேண்டியவன் அவனே நியமிச்சிருக்கான் உன்னை அத பார்த்துண்டு அவனும் உங்ககிட்டக்கு இப்போ ஆசாதிதா பிராப்தகா ஸ்வயம் பிராப்தகா தானே தேடி வந்திருக்கான் நீ போய் அவனை கொல்லணுங்கிற அவசியம் இல்லை அவனே உன்னை தேடி வந்திருக்கும் பொழுது ஏனம் மிருதே விக்ரம்ய இவனை மிருதே இந்த விக்ரம்ய அவனுடன் சண்டை போட்டு ஹத்வா மிருதே ஹத்வா இந்த யுத்தத்தில் அவனை கொன்றுவிட்டு லோகான் உலகத்தை ஷர்மணி நன்மையில் ஆதேகி நிலைநாட்டு அப்படிங்கிறார் சோ ஷர்மணி சுகே ஆதேகின ஸ்தாபய ஜனங்களை வந்து இந்த மாதிரி பீப்புள் அவ்வளவுதான் லோகான் ஷர்மணி ஆதேகி அவர்களை கொண்டு வந்து நீ சுகத்துல நிலைநாட்ட வேண்டும் எப்படி இவனை கொல்லணும் சண்டையில அவனை கொன்னுட்டு அவனோட போரிட்டு கொன்னுடு திஷ்டியா திஷ்டியான தெய்வவசாத் இத்தியர்த்தா விதிவசாத்துன்னு அர்த்தம் நல்ல வேலைங்கிறம்போ அந்த நல்ல வேலைங்கிறது விதிவசாத்துதான் விதியினுடைய விளையாட்டின் படி துவாம் மிருத்தும் விஹிதம் அதாவது மிருத்ய ரூபேன விஹித்தம் துவாம் மிருத்யு நீதான் அவனுக்கு ரூபமாக யமனாக இருக்க வேண்டும் என்று ஷாபத்தை அனுகிரகம் செய்யும் காலத்திலேயே நீ நியமிக்கப்பட்டிருக்காய் விஹிதம் துவாம் அப்படிப்பட்ட உன்னை ஸ்வயம் தானே வந்து விழுந்திருக்கானா இல்லையா விட்டுல் கூச்சி மாதிரி கொல்ல வேண்டித்தானே இப்ப என்ன விளையாட்டுங்கிறார் பிரம்மா இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமம் அடுத்த அத்தியாயத்துலதான் வந்து பகவான் பண்ணி கொல்ல போறார் அத வந்து ஸ்ரீதரஸ்வாமி அவருடைய வியாக்கியானத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல சொல்லிடுறார் ஊனவிம்ஷே விரிஞ்சியாதி பிரார்த்தித்தேன மகாமிருதே வராஹேண ஹிரண்யாட்சவ்லா அனுவர்ணிய ஊனவிம்சே விம்சன்னா இருபது ஊனம்னா ஒன்று குறைந்தது சோ அதாவது வந்து இப்ப இருவதுக்கு ஒண்ணு கம்மிடீன்த இந்த ஊனவிம்சே இந்த பத்தொன்பதாவது அத்தியாயத்துல விரிஞ்சியாதி பிரார்த்தித்தேன விரிஞ்சி பிரம்மா முதலியவர்கள்னால பிரார்த்தனை செய்யப்பட்டு செய்யப்பட்டவரான வராகேன வராகமூர்த்தியினால் மகா மிருதே இந்த பெரிய ஒரு போர்க்களத்தில் போரில் மிருதே ஹிரண்யாக்ச வதஹ்லாகியா அணுவர்ணியதே ஸ்லாக்ய ரொம்ப போற்றத்தக்கதான ஹிரண்யாக்சனுடைய வதம் கொல்லுதல் அனுவர்ணியதே வர்ணிக்கப்படுகிறது பை சீன் அவன் இப்படி அடிக்க பகவான் காலால ஒதுக்கிறாராம் அவன் உடனே எடுக்கிறான் திருப்பியும் கதையை தூக்கி அவன் வந்து இப்ப அடிக்கும் பொழுது பகவான் கதையை வாங்கிக்கிறார் அப்படின்னு அப்படியே சீன் பை சீன் வர்ணிக்கிறார் இதுல அந்த சண்டைய மகாபாரத யுத்தமும் ரொம்ப அழகா வர்ணிச்சிருப்பாரு அதுல ஆக்சுவலி நிறைய கோர் இருந்தா கூட நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு வந்து பருவாக்கள் எடுத்தோம்னா எல்லாமே முடிஞ்சிடும் துரோண பருவா கர்ண பருவான்னு ஒரு ஒரு சேனாபதிக்கும் உங்களுக்கு அந்த பதினெட்டு நாள் யுத்தத்தை வந்து பெருசா வர்ணிச்சிருப்பார் இவர் யார் யார அடிச்சா யார் யாரோட மோதினா அப்படின்னுட்டு உங்களுக்கு வந்து வர்ணிச்சிருப்பாரு இங்க ரெண்டே பேர் தானே இன்வால்வ் அதனால சீக்கிரம் முடிஞ்சிடும் சோ மைத்திர ஏ அத ஏகோன

அது வந்து ரொம்ப பலமான ஒரு முகூர்த்தம் தோஷம் கிடையாது இந்த டயத்துல நீ வந்து கொல்லுடே இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா சந்தியா வேலையெல்லாம் அவன் இன்னும் ஸ்ட்ராங்க ஆயிடுவானே இப்படி எல்லாம் எனக்கு வந்து சொல்றான் பாரு காலம் வந்து பகவானுடைய இன்னொரு ஸ்வரூபம் இல்லையா காலாத்மனகா மம அப்படிங்கிறார் அதனால பிரகசிய ஒரு புஞ்சிரிப்புடன் போற போறது அப்படின்னு பிரேம கர்ப்பேண அபாங்கேன சகா அக்ரஹீத்து அத வந்து ஏத்துண்டர் பகவான் என்னதான் இருந்தாலும் இவாளுடைய கன்சர்ன் புரிஞ்சுட்டு அவ பேசுறாங்கிறத வந்து ஒரு ஆசையோட பகவான் ஏத்துக்கிறார் அந்த இடத்துல விரிஞ்சஸ்ய இவருடைய அதாவது விரிஞ்சகா இங்க வந்து பிரம்மா சோ பிரம்மாவினுடைய வார்த்தைகளை வச்சனாமிருத்தம் நிர்வியலீக அமிர்தம் வச்சகா ஒரு ஒரு எந்த ஒரு உள்ளர்த்தமும் கிடையாது அவருக்கு நிர்வியலீகம்ங்கிறது கபடம் இல்லாத ஒரு வார்த்தைகள் அந்த மேலும் அமிர்தமான வார்த்தைகள் நிர்வியலீகம் ச அமிர்தம் ச அப்படி இருக்கூடியலீகம் கபட்டமில்லாமல் இருக்கும் மேலும் ஒரு அஹ் அமிர்தபூர்வகமாக இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை அமிர்தம் பச்சகா அவதாரிய அதை கேட்டுவிட்டு பகவான் அதாவது அவதாரியான மனசுல வாங்கிண்டு அர்த்தம் அதனால புரிஞ்சுண்டு பிரகசிய காலஸ்வரூபியாக இருக்கக்கூடிய எனக்கு முகூர்த்த பலத்தை பத்தி பேசுறாமே அப்படின்னு பகவானுக்கு வந்து ஒரு புஞ்சிரிப்பு அந்த புஞ்சிரிப்புடன் பிரேம கர்ப்பேண அபாங்கேன பிரேமம் நிறைந்த ஒரு ஒரு அந்த அந்த ஒரு ஆசை நிறைந்த ஒரு அபாங்கேன கடைக்கண்ணினால் தது சகா அக்ரஹித் அதாவது பகவான் இங்க சண்டை போட்டு இருக்கார் ஹிஸ் போகஸ் இஸ் ஆன் ஹிரண்யா க்ஷன் ஆனா அந்த சைடுல பிரம்மா வந்து நின்னு அவர் வந்து வேண்டிக்கும் பொழுது அப்படி அந்த ஓரக் கண்ணால பகவான் அவனை பார்த்து சிரிச்சு ஒத்துக்கிறாரு அதை ஏத்துக்கொள்ற மாதிரி ஸ்வீகாரம் பண்ணிக்கிற மாதிரி அதை வந்து ஒரு ஹி அக்னாலஜஸ் தட் ஒரு அபாங்க அபாங்கேன கடைக்கண்ணால் அந்த கடைக்கண் பார்வையே எப்படி இருந்ததுன்னா பிரேம கர்பேன பிரேமையுடன் கூடினதான பிரேமம் நிறைந்த ஒரு கடைக்கன் பார்வையினால் தது அந்த பிரம்மாவினுடைய வார்த்தைகளை சீ பகவான் அதை ஏற்றுக்கொண்டார் ஸ்வீகவான் தத்த சபத்னம் முகதம் அகுதோ பயம் ஜகான உற்பத்திய கதையா அஹ் ஹன அசுரம் அக்ஷ சொன்ன உடனே அதை அக்செப்ட் பண்ணிட்டோங்கிறது தெரியணும் இல்லையோ பகவான் வந்து ஹிரண்யாஷன் வந்து அடிக்கணும்னு வெயிட் பண்ணல இங்க தாம் அடிச்சார் அதை கேட்ட உடனே ரெஸ்பான்ஸ் மாதிரி அங்க சோ ததா உடனே பிறகு அக்ஷஹா அக்ஷஹாங்கிறதுக்கு ஆஹ் இங்க பாருங்க பிரம்மணஹா கிரானேந்திரியாது ஆவிர் பூதாங்கிற அக்ஷனாலே இந்திரியங்கள் அஞ்சு இந்திரியங்களும் அதுல இன்க்ளூடட் உங்களுக்கு அப்போ பிரம்மாவனுடைய மூக்குங்கிற இந்திரியத்திலேந்து உண்டான வராக அவதாரம் இது முன்னாடி பார்த்தோம் நம்ம சோ அந்த வராக அவதாரம் பகவான் மூச்சு காத்து விடும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய வராக அவதாரம்ங்கிறதுனால பகவானுக்கு அக்ஷஜா அக்ஷாத்து ஜாயதே இந்திரியம் கிராணேந்திரியம் மூக்குங்கிற இந்திரியத்திலிருந்து பிறந்தவருங்கிறதுனால வராகமூர்த்திக்கு அக்ஷஹஹானு பேரு சோ அக்ஷஜஹா சஹா அஹ் ஜகான அடித்தார் யாரை அடித்தார் கதையா அடித்தார் கதையினால அவர் வந்து ஹாட்ச அடிக்கிறார் இங்க கதையினால் அசுரனை அடித்தார் அந்த அசுரன் எப்படி இருந்தாங்க சபத்னம் எதிரியா இருக்கான் முகதகா சரந்தம் கண் முன்னாடியே அவன் சுத்தின்னு இருக்கான் அதுக்கப்புறம் அகுதோ பயம் அவனுக்கு எங்கிருந்தும் பயமே இல்லாதவனாக ரொம்ப ஒரு தைரியமா இருக்கும் அந்த அசுரம் அசுரனை உற்பத்திய ஹன உற்பத்தியான தாவி பறந்து அதாவது ஒரு ஜம்ப் பண்ணி அவர் வந்து ஹனௌ ஹனுங்கிறது இந்த தாட இருக்கும் இல்லையோ அதை வந்து அடிக்கிறார் இவருக்கு வந்து ஹனுமான்னு சொல்றதும் அதுதான் அவருக்கு வந்து பெரிய அந்த தாட வந்து பெருசாயிடுது ஏன்னா இப்ப இந்திரன் வந்து அடிச்சு வஜ்ராயுதத்தினால அடிச்சு கீழே தழுறாங்கிறதுனால அந்த தாடை வந்து பெருசாயிடுறது சோ அவருக்கு ஹனுமான்னு பேரு இங்க ஹனௌ அப்படிங்கும் பொழுது அந்த தாடையில் கபோலசிய அதோபாகேங்கிற இந்த ரெண்டு பிரதேசம் அஹ் வந்து சொல்றது சோ ஹனௌ

கதையினால இவர் அடிக்கும் பொழுது தாடையில அப்போ அவன் வந்து ஹீ மஸ்ட் ஆஹ் அத வந்து தடுத்திருக்கணும் அதனாலதான் இங்க சான் வர்றது எல்லாமே உங்களுக்கு வந்து கதைய சொல்றதாதான் இருக்கு சோ தேன பகவான்னால கதையா ஹதா சா பகவத்கராது விஹதா பகவானுடைய கையில் இருந்து உம் விழுந்துருத்துங்கிறார் சாரி இல்ல இல்ல தன்னுடைய கதையினால பகவான் அடிக்கும் பொழுது அந்த கதை வந்து தன்னுடைய கையிலிருந்து விழுந்தது கீழ அப்படிதான் எடுத்துக்கணும் சரி பகவத் கையிலிருந்து கதையா ஹதா கதையினால் அடிக்கப்படும் பொழுது அடித்த பொழுது தேன அவருடைய க அவரால் அதாவது ஹரியினால் கதையா கதையினால் ஹதா அடிக்கப்படும் பொழுது சா அந்த கதையானது பகவத்கராது பகவானுடைய கையில இருந்து அப்படியே நழுவி கீழே விழுந்தது அவர் அடிக்கிற போர்ஸ்ல அந்த கையில இருந்து கதை கீழே விழுந்துடுறது விழுந்த உடனே அது வந்து ஆபத்த ரேஜே துதம் இவ அபவது விகூர்ணிதா சத்தமிட்டுண்டே அது கீழே விழுந்தது அந்த கதை சோ இவர் அடிக்கிற போர்ஸ்ல அது அடிச்சதுனால அந்த கதை தாடையில பட்டு கீழே விழுந்தது விழு விழும்பொழுது விகூர்ணிதா பெரும் சத்தத்துடன் கீழே விழுந்தது விகூர்ணிதா பூத்வா அல்லது சுத்திண்டு அது கீழே விழுந்தது அதுக்கப்புறம் ரேஜே அது நல்ல ஒரு பகவானுடைய கையில இருந்து விழுந்ததுனால அது ஒரு பிரகாசமாக இருந்தது இல்லைன்னா இங்க என்னன்னா தத் தைத்திய பௌருஷம் ரேஜேன்னுட்டு த அவனுக்கு அசுரனுக்கு சொல்றார் கதை விழுந்துருத்தா அப்படின்னு உடனே அவனுக்கு இன்னும் ஒரு ஒரு மதம் ஜாஸ்தியாச்சு என்ன அடிச்சா கூட என்னை தாண்டி அந்த கதை விழுந்துருத்துவாரு உன் கையில நிக்கலையே உன் கையில பவர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பௌருஷம் ஜாஸ்தி ஆச்சுன்னு எடுத்துக்கலாங்கிற ரேஜேங்கிற பதத்திற்கு த அபுதம் இவா அபவத்து அது ஒரு பெரிய பாக்குறதுக்கு ஒரு பெரிய அத்தம் மாதிரி இருந்தது ஒன்னும் பகவானுடைய கையில இருந்து கதை விழுந்திருத்துங்கிறது தான் தையகவத் விகூர்ணிதா ஆபத்த விழுந்தது ரேஜே பிரகாஷித்தது துத அபவத் அது ஒரு பெரிய அதுபுதம் போல இருந்தது சாததீரோபி நபா நிராயுதம் மாநயன் சமிருமம் விஷ்வக்சேனம் தகோபயம் அவன் வந்து யுத்த தர்மத்தை காப்பாத்தினான் அந்த சமயத்துல ஹிரண்யாட்சன் கத கீழ விழுந்துருத்து நிராயுத பாணியா இருக்க பகவான் அப்போ நிராயுதம் தம் பகவந்தம் நபாதே அவரை படுத்தல அவனை பாதிக்கல அவனை அடிக்கலன்னு அர்த்தம் பகவான அடிக்கல லப்த தீர்த்தகா அப்பி லப்த தீர்த்தகானா லப்த அவசரா அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதோ இல்லையோ இப்போ அவரோ ஆயுதம் இல்லாத இருக்கர் கையிலிருந்து ஆயுதம் கீழே விழுந்துருத்து சா ஹிரண்யாக்சன் ததா அப்பொழுது ஒரு ஒரு சான்ஸ் அவனுக்கு கிடைச்சது அப்படி இருக்கிறவனாக இருந்த பொழுதிலும் ஒரு அவசரம் கிடைத்தவனாக இருந்த பொழுதிலும் ஆயுதம் இல்லாதவராக இருக்கும் பகவானை ந பபாதே அடிக்கவில்லை சஹா அவன் அந்த ஹிரண்யாக்சன் தர்மம் மானையன்னு மிருதே தர்மம் மான விஸ்வக்சேனம் பிரகோபயம் மானையன்னு பபாதேன்னு மேல சேர்த்துக்கலாம் அதுவும் பெட்டர் சோ மானையே அந்த போர்க்களத்தில் தர்மம் மானையன்னு தர்மத்தை கடைபிடித்து கொண்டு விஸ்வக்சேனம் பிரகோபயன்னு பகவான வந்து ஆர் விஸ்வக்சேனங்கிறது சேனாபதி சேனாபத்திய வந்து இன்னும் கோபமூர்த்தி அதாவது அவருக்கு கோபம் வரவழித்து அங்க நிராயுத பாணியாக இருக்கக்கூடிய பகவானை ந பபாதே அவர் வந்து அஹ் அடிக்கல வெயிட் பண்ணாம மானையன் அப்படிங்கிறார் இந்த இடத்துல சகா மானயன் பபுவ இது வாக்கிய பேதாது சஹா இதி அப்போன்னு ஆஹ் ஓகே அதை வந்து தனியா கூட எடுத்துக்கலாம்ங்கிறதுக்காக சொல்றேன் அது வேண்டாம் நமக்கு இப்படி எடுத்துப்போம் ஸோ அவசரம் கிடைச்ச பொழுதுலும் கூட அவன் ஹிட் இட்நாட் டேக் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஹிட் ஹிம் நிராயுத பாணியா இருந்தா கூட பகவானை வந்து அடிக்கலை ஏன்னா அவன் யுத்த தர்மத்தை ஃபாலோ பண்ணான் அதனால கொஞ்சம் விஸ்வக்சேனருக்கு ஏன் இங்க கோபம் வரணும்னு எனக்கு தெரியல பகவானுக்கு கோபம் வந்ததுன்னு எடுத்துக்கலாம் இங்க பகவானையே கோபம் கோபப்படுத்தி விஸ்வ சேனம் பகவானந்த சேனைக்கு அதிபதியா சொல்லிக்கலாமா அவரையே எடுத்துக்கலாம் அதுதான் சொல்ல சொல்லலாம் விஸ்வசேனம்ங்கிறது வந்து வராகமூர்த்தியினுடைய ஒரு அம்சமாக இந்த இடத்துல சேனைக்கு அவர் தான் வந்து நின்னு சேனாதிபதி மாதிரி அவர் சண்டை போடுறார் இல்லையோ சோ அவரேதான் விஸ்வசேன ரூபம்னு எடுத்துக்கலாம் ஆமா கதாயம் அபவித்தாயாம் ஹாஹாகாரே விநீர்கதே மானயாமாச தத் தர்மம் சுனாபம் ச அஸ்மரத் விபு பகவான் அந்த கதையை எடுக்கல கதையை விட்டுட்டும் அவர் வந்து சுனாபம் சக்கரத்தை வந்து ந நினைவுபடுத்திக்கிறாரா கதாயாம் அபவித்தாயாம் கதையானது அடிக்கப்பட்டு அடிக்க பட்டு ஹா ஹாஹான் எல்லாரும் வந்து சத்தமானது கிளம்பு கிளம்பின பொழுது ஐயோ கதை அடிபட்டு அடிபுட்டுக்கு விழுந்துருத்தா அப்படின்னு சுத்தி இருக்கிறவா எல்லாரும் பாக்குறதுக்கு வந்திருக்காளோ இல்லையோ ஸ்பெக்டேட்டர்ஸ்ல இருந்து அடாடான்னு ஒரு பெரிய ஒரு சத்தம் ஏற்படுறதுங்க ஹா ஹா காரே வினிர்கதே ஒரு ஹா ஹா என்ற சத்தம் கிளம்பிய பொழுது அப்போ தத் தர்மம் ச அஸ்மரத் தத் தர்மம் சோ விபு விபுவாக இருக்கக்கூடிய பகவான் தத் தர்மம் அவனுடைய தர்மத்தை அந்த இரண்யாக்சன் வந்து எந்த ஊர் யுத்த தர்மத்தை காப்பாத்தினானோ அந்த தர்மத்தை மானயாமாச வெகுவாக மதித்து பகவானும் மதித்தார் மதித்து விட்டு சுனாபம் ச அஸ்மரத் சக்கரம் கையில வந்துடுறது கதாயாம் அபவித்தாயாம் ஹாஹாகாரே அபவி ச அஸ்மரத் சுனாபம் அஸ்மரத் விபு தம் வகிர சக்கரம் திதிப்புதமேனஸ்வார்ஷதமுகியன விஷஜமான சித்ரா தத்ரஸ்ம ஆசன் அமும் அமும்ஹி அவர் வந்து வியக் சக்கரம் பரவரப்போட அந்த சக்கரத்தோட இருக்கக்கூடியவரை திதி புத்திர அதமேனஸ்வபாஷத முக்கியேன விசஜமானம் ரெண்டுத்தையும் இங்க கொடுக்கற சுவபார்ஷத முக்கியேன தனது பக்தர்களிலே முக்கியமாக இருக்கக்கூடியவனான அந்த ஜெய விஜயால ஒருவனாக இருக்கக்கூடியவன் ஆனா இப்போ திதி புத்திர அதமேன திதியனுடைய பிள்ளையாக ரொம்ப ஒரு அதமனாக வந்து பிறந்திருக்க கூடியவன் அஹ் அவனுடன் விஷஜமானம் விஷஜமானம் விசேஷன சங்கம் பிராப்னு அதாவது ரொம்பவும் அவனோட சேர்க்கையை அடைந்தவராக இருக்கும் பகவான் இந்த விசேஷன விஷஜஜமானம்ங்கறத வந்து விசேஷன சங்கம் பிராப்னவந்தம்ங்கிறார் விஷே ரொம்ப ஒரு புதுமையான ஒரு சேர்க்கை இது எல்லாருக்கும் பகவானோட சேர்க்கை வேணும்னா நம்ம வந்து பஜனை பண்றது கதை கேட்கறது பாடுறது இல்லைன்னா ஜபம் பண்றது மனசுல தியானம் பண்றது இந்த மாதிரி வந்து ஒரு சத் சங்கத்தை தேடுவோம் இவன் தேடி இருக்கக்கூடிய சங்கம் எப்படின்னா விசேஷண சங்கம் அது வந்து வேற யாருக்கும் கிட்டாத ஒரு சங்கம் அது அந்த மாதிரி அதனால்தான் அங்க சுவ பார்ஷத முக்கியனு வேற அங்க கூட போட்டிருக்கார் பக்தர்களுக்குள் முக்கியமாக இருக்கக்கூடியவனாகவும் ஆனால் இப்பொழுது திதியனுடைய பிள்ளையாக அதமன் ரொம்ப கெட்டவனாக இருக்கக்கூடியவனாக இரண்யாட்சனாக பிறந்திருப்பவனுமான அவனுடன் வியக்ர சக்கரம் அந்த சக்கரத்துடன் கூடினவரான பகவான் விஷஜமானம் சேரும் பொழுதை பார்த்து சேர்கிறவராக பார்த்து சண்டை போடுறவராக பார்த்துட்டு இவாளுக்கெல்லாம் ஒரு இந்த இதுல சஞ்சாரம் பண்றாளே ஸ்பெக்டேட்டர்ஸ் இருக்காளோ இல்லையோ கே சராகா கேனா ஆகாசம் ஆகாசத்தில் சஞ்சரிக்கக்கூடியவர்கள் அதத்விதாம் அந்த அது என்னன்னு புரியாதவர்கள் அவருடைய மகிமை தெரியல பகவானுடைய மகிமையும் தெரியல இவன் வந்து பெரிய பக்தன்னுங்கிற ஒரு விஷயம் மறந்து போயிடும் சி அவளுக்குதான் தெரியுமே ஏன் ஞாபகம் இருக்காதா அப்படின்னா நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கான்னு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருந்துருத்துன்னா இப்படி இருக்க மாட்டோம் இல்லையா அதே போல அங்கேயும் எடுத்துக்கணும் தேவர்களும் கேட்டகரிய மேபி ஏன்னா அவ வந்து புண்ணியத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படிதான் அங்க சோ வேற வேற டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல இருந்தாலும் அவளுக்கு உண்டான சுவாவம் அப்படிதான் கேச்சரானாம் அதத்விதாம் தத்து விதாக அப்படின்னா தத் பிரபாவம் அஜானதாம் பகவானுடைய அந்த பிரபாவத்தை அறியாதவர்களாக தத் அங்கு அந்த ஆகாசத்தில் சித்ராக வாச்சா ஆசன் பலவிதமான வார்த்தைகளை சுற்றி நின்று கொண்டு அவர்கள் பேசினார்கள் ஆசன்ஸ்ம ஆசன்ஸ்மன பேசிக்கொண்டு இருந்தார்கள் சித்ராகா பலவிதமான வாச்சகா வார்த்தைகளை பேசிக்கொண்டு ஸ்ம ஆசன்ஸ்ம இந்த இடத்துல யூஸ்வலி ஸ்மங்கிறது சேராது ஆசன்ஸ்மாங்கறத இருந்து கொண்டு இருந்தார்கள்ங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல என்ன பேசின் இருந்தா ஸ்வஸ்திதே ஜகி யோ பகவானுக்கு பகவான் அவனை கொண்டுடுவோம் அவனை கொன்னுடு உனக்கு நன்மை உண்டாகட்டும் உனக்கு வெற்றி வரணும் அப்படின்னுட்டு பகவான வந்து போற்ற மாதிரியும் அவனை கொல்லுங்கிற வார்த்தைகளையும் இந்த ஒரு ஒரு வேகத்துல சியர்ஸ் பண்ணுவாள் அந்த மாதிரி தேவரால் சியரிங் இந்த கிரவுட் நமக்கு சீனை செட் பண்றார் இதுல சுத்தி அங்க வந்து ஆகாசத்துல ஜனங்கள் எல்லாரும் இருக்கா அவள்லாம் தேர் மோர் இன்வால்வ் இன் திஸ் ஃபைட் பிட்வீன் வராகமூர்த்திக்கும் இரண்யாட்சனுக்கும் சண்டை நடக்கிறது சைட்ல அங்க பிரம்மா இத வந்து அப்படியே ஒரு படம் போட்டுலாம் எஸ்ராஜம்னு ஒரு பெயிண்டர் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ரொம்ப அழகா அந்த டீடைலிங் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் பியூட்டிஃபுல்லா போட்டிருப்பாரு அவரோடதுல வந்து மெயின் பர்சன் சிவனா இருக்கலாம் ஆனா அங்க அங்க குட்டி 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 குட்டியா நிறைய அவர் சேர்த்திருப்பார் அதுலதான் அவங்களுக்கு வந்து டீடைலிங்ஸ் இருக்கும் நிறைய அந்த மாதிரி இங்க வந்து நம்ம அந்த சீனை கண் முன்னாடி யோசிச்சு பார்த்தோம்னா மேலாவா எல்லாரும் வந்து ஒரு ஒரு சீரிங் பண்ணிட்டு இருக்காங்க அமும் ஜகி இவனை ஒன்னொடு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க தம் வியக்ர சக்கரம் திதி புத்திர அதமேன ஆஹ் ஸ்வபார்ஷத முக்கேன விஷஜமானம் சித்ரா வாசகா அதத்விதாம் கேச்சராணாம் త్ర స్వ ఆసన్ స్వస్తి అముం జహితి ఆగీషా ఎదనే చ వక్షసి ఎస్ హృదయే సంవితం ప్రసింహం అహం భజే